அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 8 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:01 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சீராகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன பலன் என்ன அப்படின்னா, நான் இங்கே ஜோதிட பலன் கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கணும் அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகிறது. உங்களது தேவைகள் நிறைவேறும். இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள என்று இனிமையான நாளாக அமைகிறது. புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். எதிர்காலத்திற்காக கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது. இன்று துடிப்பான நாளாக காணப்படும். பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. இதன் மூலமாக ஆற்றல் பெறுகலாம். பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று சுமூகமானதாக நடக்கும். உங்களது துணை உங்களது உணர்வை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் காணப்படலாம். பணத்தை சிறந்த முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். இதனால் உங்களது எதிர்காலம் குறித்த பயம் காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த உணர்வை சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து காணப்படும். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது. இதற்கு காரணம் நீங்கள் உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே ஆகும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை இருக்கலாம். தேவையற்ற பொறுப்புகள் கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். நீங்கள் தோல் வலியால் அவதிப்பட நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். மனக்குழப்பம் காணப்படலாம். எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது. சிறிது பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படலாம். உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது. குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். சளி அல்லது இருமல் பிரச்சனைகள் ஏற்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருப்பீர்கள். இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள். அனுசரணையான போக்கு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது.
பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் நல்ல ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீர்கள். அதனால் உற்சாகம் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நகைச்சுவை உணர்வு காணப்படலாம். இன்று அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும். நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் தேவையை விட அதிகமாக இருக்கலாம். அதிகம் சேமிப்பீர்கள். புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். இது வெறும் உணர்வு மட்டுமே. உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது. முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக இருக்கலாம். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் இன்று பாதுகாப்பு காணப்படுகிறது. அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பதட்டம் காணப்படும். தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. அதனை நீங்கள் தவிர்த்தல் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படலாம். சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம். பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. இன்றைய நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக சிறந்த வளர்ச்சி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படலாம். கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். அது அவ்வளவு எளிதானது அல்ல. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமையை இழப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையான நல்லுறவு பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதி நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது. இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த பலன்களை அடைய இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. உங்களது திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறிய பிரச்சனைகள் உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும். துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரிடலாம். ஒவ்வாமை காரணமாக இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சிறிது வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் மோதல் காணப்படலாம். உங்களுடைய திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீர்கள் என்று நினைப்பதால் மோதல் ஏற்படலாம்.
குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின்மை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே பயணத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது, ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.